வா மாப்ள போலாம். முடியாதுடா. அட வாடா போலாம்ன்றல்ல. டேய், உன் காது கேக்கலையாடா? ஏன் நல்லா கேக்குமே? அப்புறம் வா வான்ற. அரை மணி நேரமா நான் வர மாட்டேன் வர மாட்டேன் சொல்றல்ல, அது உன் காதுல கேக்கல? பழக்கமா சொல்றதுனே. அதான் ஒரு 4 தடவை கூப்பிட்டா அப்புறம் நீ ஏன் சமாதானாயி வந்துட போற? இந்த வாட்டி அதெல்லாம் நடக்காது. டேய், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்ப என்னடா, நான் ஒரு சீனியர் ஜாக்கிடா, என்கிட்ட ட்ரைனிங் ஆனவன் தானே இந்தியா ஃபுல்லா இருக்கானுங்க, என் ஷோவை தூக்குனவனுங்களோ? டேய் டேய் செந்திலே, இந்த இடத்துல நீ என்ன கெட்ட வார்த்தை சொல்ல வரேன்னு எனக்கு நல்லா புரியுதுடா. வீயா விடு மச்சான், வாழ்க்கைனா அப்படிதான் இருக்கும். மேல இருக்கிறது கீழே போவோம், கீழே இருக்கிறது மேல வரும். 1000க்கும் 500க்கும் எவ்வளவு அடிச்சுக்கிட்டோம். இப்ப என்னாச்சு, அதெல்லாம் அப்படியே அப்படியே கடக்குது. உண்டியல்ல சேர்த்து வச்ச 5 ரூபாயும் 10 ரூபாயும் தான் நம்ம இப்ப செலவழிச்சுட்டு இருக்கோம். நினைச்சுமா இப்படிலாம் நடக்கும்னு? திஸ் இஸ் லைஃப் மச்சான், ஒத்துக்கோ. ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டா எப்பவுமே லைஃப்ல டென்ஷன் கம்மி. மரியாதைக்கு ஒரு வார்த்தைக்கு என்ன கூப்பிட்டு இந்த ஷோவை நாளையில இருந்து வேற ஒருத்தர் பண்ணுவாரு சொல்லிருக்கலாம்ல? சொல்லிருக்கலாம், அத சொல்லலையே. அப்புறம் எதுக்கு அத போய் வீணா பேசிக்கிட்டு? ஏய், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? நீ எத்தனை தடவை கால் பண்றது? பண்ணியா? கால்ல எதுவும் வரல. அப்படியே விட்டன தெரியும். 100 மிஸ்டு கால் கொடுத்திருக்கேன், உன் மொபைல் எடுத்து பாரு. ஏன் அவ்வளவு மிஸ்டு கால் கொடுத்த? ஃபோன் எடுக்கலனா பண்ண மாட்டாங்களா? அதுக்கு ஒரு 10-20 வாட்டி பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு 100 வாட்டி பண்ண? உனக்கே தெரியுதுல்ல என் பக்கம் நியாயம் இருக்குன்னு. ஏய், ஒரு பேச்சுக்கு 100 தடவைன்னு சொன்னா உடனே 100 தடவைன்னு எடுத்துப்பியா? ஏதோ ஒரு 5 மிஸ்டு கால் கொடுத்துருப்பேன், அவ்வளவுதான். ஏய், என்ன ஆளாளுக்கு என்ன அவமானப்படுத்துறீங்களா? ஏய், அப்படிலாம் இல்லடா. எனக்கு நடந்தது தப்புன்னு உனக்கு தோணல? அப்படிலாம் இல்ல செந்தில். இந்த இழுவெல்லாம் வேணாம். ஆமாவா இல்லையா அது மட்டும் சொல்லு. ஆமா, தப்புதான். அப்ப போய் சொல்லு அவகிட்ட. ஏய், நான் உனக்காக பேசிருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு என்ன சொல்ற, உன் ஸ்டேஷன் உன்னை ஒதுக்கணும்லாம் நினைக்கலையா? மார்னிங் ஷோக்கு உன்னை ஒரு புது கான்செப்ட் ரெடி பண்ண சொன்னாங்களாமே, அதை நீ ரெடி பண்ற வரைக்கும் உனக்கு ஒரு பிரேக் கொடுக்கலான்னு தான். நல்ல அறிவுது அவ சொல்ற நியாயம். அவ சொன்னான்ட்டு நீ எங்க தலைய தலைய ஆடிட்டு வந்து நிக்கிறல்ல? நான் கேட்டப்ப அவங்க இதுதான் சொன்னாங்க, எனக்கும் இது நியாயமா தோணுச்சு. ஏய் பிரியா, அவ நான் படிக்கிறாடி உனக்கு தெரியல? அப்படிலாம் எனக்கு தோணல செந்தில். அவளுக்கு என்ன பிடிக்கலடி? அவளுக்கு மூக்கு நல்லா இருக்குது, காது நல்லா இருக்குதுன்னு போய் சொன்னோம்ல, அதான் அந்த கோவத்துல பண்றா. ஏய், இதெல்லாம் எப்பட சொன்ன? அவ ஜாயின் பண்ண முதல் நாள் எனக்கு. அட பாவி, அவளுக்கு தமிழ் தெரியாதுன்னு நானும் மாமாவும் போய் அப்படி கலாச்சி விட்டோம். அவ கண்ணு உனக்கு அழகா இருக்கு இல்ல? என்ன பிரியா, அதுக்குள்ளயும் உன் சக்காளித்தி சண்டைய ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. ஏய், பாதிக்கப்பட்டவன கவனின்றம்மா. செந்தில், இப்ப என்ன உனக்கு? உன் ஷோவை புடுங்கி வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாங்க, அதை பத்தி உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, அதானே? ஆமா. இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? என் இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப? போங்கடான்னு வேலையை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். மறுபடியும் ரெசிக்னேஷனா? ஆமா மாப்ள, கிளம்புடா நீ முதல்ல.